வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புலம்பெயர் தொழிலாளர்கள் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கை திருப்தியாக உள்ளது. திருப்பூரில் ஆய்வு மேற்கொண்ட பிறகு பீகார் உயரதிகாரி பேட்டி. தமிழ்நாட்டில் உள்ள வடமாநில தொழிலாளர்கள் பீதியடைய வேண்டாம். பாதுகாப்பு வழங்குவதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி உறுதி. புலம்பெயர் தொழிலாளர்கள் விவகாரத்தில் கலகம் தூண்டியதாக அண்ணாமலை மீது வழக்கு பதிவு. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மீது குற்றஞ்சாட்டி அறிக்கை வெளியிட்ட நிலையில் நடவடிக்கை. தன் மீது பொய் வழக்கு போடப்பட்டிருப்பதாக அண்ணாமலை கண்டனம். 24 மணி நேரத்தில் கைது செய்ய முடியுமா என்றும் சவால். புலம்பெயர் தொழிலாளர்கள் விவகாரத்தில் உள்நோக்கத்துடன் அண்ணாமலை செயல்படுவதாக ஆர் எஸ் பாரதி குற்றச்சாட்டு. பாஜகவின் வெறுப்பு அரசியல் தமிழ்நாட்டு மண்ணில் ஒருபோதும் எடுபடாது என்றும் திட்டவட்டம். விவசாயிகள் மீனவர்கள் என அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் பரிசீலித்து பட்ஜெட் தயாரிக்கப்படும். மதுரை உள்ளிட்ட 5 மாவட்ட வளர்ச்சித் திட்டக்கள ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. பாஜக தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்ப பிரிவிலிருந்து விலகினார் சி டி நிர்மல்குமார். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இணைந்தார். ஆன்லைன் ரம்மியில் 15 லட்சம் ரூபாயை இழந்ததாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு மாயமான நபர். சென்னை மெரினா கடற்கரையில் சடலம் கண்டெடுப்பு. தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் உண்ணாவிரதம். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரிக்கை. இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். சென்னையில் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் நகர பேருந்துகளை இயக்க அரசு அனுமதி. முதற்கட்டமாக 500 பேருந்துகளை இயக்க திட்டம். சென்னை மாநகர போக்குவரத்துக் கழக பணிமனைகள் முன்பு நாளை சிஐடியு ஆர்ப்பாட்டம். தனியார் பேருந்துகளை அனுமதிக்கும் முடிவுக்கு எதிர்ப்பு. குரோம்பேட்டையில் திருநாய் விரட்டியதில் இருசக்கர வாகனத்திலிருந்து விழுந்த பெண். மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி மரணம். விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோவில் தேரோட்டம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. விடுமுறை தினம் என்பதால் பழனி தண்டாயுதபாணி கோவிலில் குவிந்த பக்தர்கள். தரிசனத்திற்கு 3 மணி நேரம் காத்திருப்பு. போலி டாக்டர் பட்டம் வழங்கிய விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த ஹரீஷ் கைது. ஆம்பூரில் பதுங்கியிருந்தவரை பிடித்த தனிப்படை போலீசார். வரும் வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்களில் காய்ச்சல் முகாம். அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். ஆளுநர்கள் மூலம் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நல்லிணக்கம் சிதைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டையும் சுட்டிக்காட்டி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட 9 தலைவர்கள் பிரதமருக்கு கடிதம். உத்தரப்பிரதேசத்தில் களைகட்டும் ஹோலி திருவிழா கொண்டாட்டம். வண்ணப் பொடிகளை தூவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் மக்கள்.